கொஞ்ச நியாயமும் வேணும்னு தான் போராடிட்டு இருக்கேன். वो बेवकूफ सोच रहे हैं कि इधर प्रेशर पड़ने की वजह से मर गए, और पिछले 4 साल से जो यहां प्रेशर पड़ रहा है उसका क्या? सिंगार इंच को चुनाव था वो आड़ के पैर दें वो चुनाव बने ये नहीं रात्रि खड़ी पोते हैं पद्धा निके मनाए ना इंटिको स्टडी में गनी आड़बिटनी సంబరపడ్నాను చూడగానే నచ్చేసను దుడ్డిచ్చి ముద్దు పెట్టమంటే ఈ పిల్లోడికి ప్రేమ చూపేయడం ఇట్టాగే వచ్చనుకున్నా అప్పటికి నా మొదటి ముద్దు మా ఇంటి ఆయనకి అని కూడా చెప్పినా అంటే నన్ను పెళ్లి చేసుకోమని అడగకుండానే అడిగినా అది కూడా అర్థం చేసుకోలేకపోతివి నేను అనుకుంటా మా నాయన లారీ కూడా తీయడు అట్టంటది నాకు ఇష్టం లేకుండా ఇంటికి వచ్చావు నువ్వు పెళ్లి చూపులకి అత్తమ్మకి దెబ్బ తగిలినప్పుడు నీ బాధ చూసి నా గుండె ఎట్ట కొట్టుకుందో తెలుసినా ఒక తూరైనా నా కళ్ళలోకి చూసుంటే అర్థమైంది నువ్వు చూడకుండా పోయినావు కదా ఇప్పుడు ఏంది నువ్వు చెప్పింది ఆయన అన్నిటికి కరిగిపోయా జాలిగారితో గొడవ పెట్టుకుని మీ నాయన కాపాడాలా ఏంది కాని పడేదే పోమే నాకు తెలుసు సామే నువ్వు అటెంట్ విసేయవని నీకు దుడ్డు వ్యాపారమే ముఖ్యం కదా దోని పోయి నాలంటి దానికోసం నువ్వెందుకు వార్తో వెళ్ళి గొడవ పెట్టుకుంటావు అయినా నేను వచ్చిన దానికోసం కాదు మరి దేనికి మొదటి ముద్దైనా మొదటి రాత్రైనా पड़को स्वामी इंकू नी कंटी आने तरह पद की నేనంట ఇంత ఇష్టమా నీకు నువ్వు ఇంత మాట నాకు నీ మీద చేయనిస్తానా ఎవడేనా ఎవడేనా కానీ యోవా సీట్ 34A ఏ హువా తన తుమారి మాకి సాత్ బస్ ఏక్ ఫర్క్ థా ఇట్ వాస్ నాట్ నేచురల్ మర్డర్ థా వి హావ్ డన్ అవర్ రీసెర్చ్ स्टेशनरी प्लेन में एयर प्रेशर डिप करता है एसी बंद हो जाते हैं घुटन महसूस होती है तुम्हारी माँ ने उनके हालत के बारे में बताया हाईजैकर से पर्स मांगा इनहेलर के लिए लेकिन उन्होंने मना कर दिया बैठ बैठ यार क्या इसमें दो बार और बोला तो तैश में आकर उसने इनहेलर निकाला और फ्लश कर दिया पैसेंजर्स हालत देखकर पैनिक करने लगे तो हाईजैकर्स ने उन्हें खींच कर ले गए और कॉकपिट के बाहर गैलीज में डाल दिया जबरदस्ती सोने का ऑर्डर दिया और ऊपर भारी भारी कंबल डाल दिए हाईजैकर का नाम दलजीत सिंह दोरी कल सुबह 5 बजे तक सोच ले गेम ऑन या गेम ऑफ
चलो भाई निकलो। चलो நியாயமும் வேணும்னு தான் போராடிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ரேப் பண்ணப்பட்ட மத்த குழந்தைங்களுக்காகவும் தான். கொலை செய்யப்பட்டதா சொல்லி என் வீட்டுக்கு பின்னால தோண்டி எடுத்த நாலு குழந்தைங்களும் அந்த பசங்களால ரேப் பண்ணப்பட்ட கொல்லப்பட்டவங்க தான். இது எல்லாத்தையும் போலீஸ் ஃபேப்ரிகேட் பண்ணி தான் எஃப்ஐஆர் எழுதியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர்ஸ், இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்காரங்க எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்கு. இது எல்லாமே அந்த பசங்களை காப்பாற்றுறதுக்கு வரதராஜன் பண்ணது. தப்பு பண்ணவங்களை நல்லவங்களாக காட்டுறதுக்காக அப்பாவியான எங்கள் அம்மாவை சைக்கோ கொலகாரியாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச எஸ்ஐ சுரேஷ் தான் மனசு மாறி உண்மையை சொல்ல இருந்தார். அது தெரிஞ்ச இவங்க அவரை மிரட்டி கடைசி நேரத்துல அநியாயமா சூசைட் பண்ணி வச்சிட்டு பனி சும்மா என்ன சொல்லிட்டாங்க. இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசி இந்த கேஸ தப்பு தப்பா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க உட்காருங்க சார், அவங்க பேசி முடிக்கட்டும். இப்போ அதை எதையும் நிரூபிக்க என்கிட்ட உண்மையும் கண்ணீரையும் தவிர வேற எந்த சாட்சியும் இல்லை. யோனர் போராடி தோத்துட்டேன்னு சொல்றதுக்கு இது கேம் இல்லை, ஜஸ்டிஸ். இன்னைக்கு இங்க நான் ஒரு அட்வொகேட்டா நின்று பேசல. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா உண்மைதான் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையோட நின்று பேசுறேன். ஏன்னா இந்த உலகம் முழுக்க உடல் ரீதியா துன்புறுத்தப்பட்ட பல பேர்கிட்ட உண்மையை தவிர வேற எந்த சாட்சியும் இருக்காத. யோரானர் இங்க பாருங்க வெண்பா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவும் என்னோட ஆறுதல் உண்டு. ஆனா ஒரு ஜட்ஜுக்கு தன் கண் முன்னாடி இருக்கிற ஆதாரங்கள் தான் எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணு. உங்க அம்மா ஜோதி தான் அந்த நாலு குழந்தைகளை அடிச்சு கொண்டாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் ஃபோரன்சிக் ரிப்போர்ட்லயும் தெளிவா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைங்க ரேப் பண்ணப்பட்டதுக்கான எந்த எவிடன்ஸும் எந்த ரிப்போர்ட்லயும் இல்லை. அந்த பசங்க மேலேயே எந்த தப்பும் இல்லைங்கும் போது நீங்க எப்படி வரதராஜனை ஒரு குற்றவாளியா சொல்ல முடியும்? நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். இது ரத்த ப்ளீஸ். ஏய் ஹாரஜ் ராஜு கமிங். பாபா கோ ஸ்கூட்டர் மில்லியா ஹை தோ கே ஸ்பீட் போஸ்ட் சே பேஜ்தா. பாபா கே ப்ரொஃபஷன் மே நீ ஜானேகா கா பாபா கா. அரே டாக்டர் சே பூச். இஸ் எ க்ளோஸ் கால் பியா. தோ டைம் மினிட் ஆர் தேர் ஹோ ஜாதி தோ ஹவ் லாஸ்ட் ஹிம். அச்சா கே ஆம்புலன்ஸ் கே லிய வெயிட் நீ கே ஸ்கூட்டர் பர் லியா ஹை. அச்சா மை சல்தா ஹூ. குச் ப்ராப்ளம் ஹோ தோ முஜே ஃபோன் கர்னா. ஓகே. Rancho, thank you यार. साले दोस्त को thank you बोलता है. वो silence तुझे मैंने सिखा रहा है, हाँ? उसने तो ये नहीं बताया कि दोस्ती इंसान का सबसे बड़ा स्थान होता है. चलो चलो, अब चलो. कल exam है ना तुम लोगों का? अरे exam तो बहुत होते हैं. बाप mostly एक ही होता है. अब तो पोस्ट मास्टर साहब को साथ लेके ही जाएंगे. फिगर नॉट. माफ कर दे यार, मैं डर गया था. बस 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 चुप, मुझे माफ कर दे. बस चुप जा, बाबा को मिल ले और ऐसी रोती शक्ल मत लेके जा. हाँ लव शायद दुनिया का सबसे ओवरयूज्ड वर्ड है.
I love this place. I love this coffee. I love this movie. I love him. But har cheez ko love karne lag jao to love ka matlab bhi kya reh jata hai? What I feel for you, Sam, is so much more than love. Mera har din tumse shuru hota hai and tum ise khatam hota hai. What you said is absolutely right. Both halves have to be there equally. Kyunki agar equality nahi hai, wahan respect kaise ho sakta hai? Aur jahan respect nahi hai, wahan pyar kaise ho sakta hai? Sam, garlands. Mom. Yes. Thanks. Thanks. क्या तुम्हें लगता है कि हमारे रिलेशनशिप में क्वालिटी है? बस तुम ही तुम हो, मैं तो हूं ही नहीं. The only one who's always sacrificing is me. But among we love each other. शादी निभाने के लिए प्यार काफी कहाँ होता है सैम. मैंने अपने फैमिली में ऐसी शादियां देखी जहां हमेशा एक ने सुनी और दूसरी ने सुनाए. इसी से तो भाग आई थी मैं. टू अ मोर इक्वल वर्ल्ड. एंड आई एम सॉरी सैम, आई लव यू सो मच, बट आई डोंट थिंक आई कैन डू दिस. आई कांट बी विद समवन जिसके लिए मैं हमेशा सेकंड आती हूँ. I'm Mom, sorry. What are you saying? Oh, Mom! Banks!